ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்னை என்எஃப்சியோடைய இப்போ ப்ரைம் ஸ்ட்ரைக்கர் யார், யாக்கு சில்வெஸ்டரா இல்லை இஸ்மாவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் கேமில் வந்து நம்ம யாக்கூப் சில்வெஸ்டர் ஃபார்வர்டாக இஸ்மா வந்து ரீப்ளேஸ் பண்ணார். ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுமே அவர்கிட்ட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதோ பார்த்தாங்க ஃபேன்ஸுங்கிறது, கோச்சும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேன்ஸ் அதாவது மீடியா வந்து நம்ம கோச்சான சபா லாஸ்லோட்டை ஒரு சில கேள்விகள் ஃபார்வர்ட்ஸ் பற்றி வச்சாங்க. ஸோ அதுக்கு சபா லாஸில் சொன்ன பதில்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதனால் இஸ்மாவை இறக்குனார் யாக்கூப் சில்வெஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ இஸ்மா வந்து ஒரு இன்ஜூரிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இல்லை, ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் டவுனாக இருந்தது. ஸோ நான் வந்து சொன்னேன், நீ வந்து டீமில் இருக்கணும்னா நீ பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, கோல் ஸ்கோர் பண்ணுறதாகட்டும் இல்லை ஹார்ட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான். ஸோ ட்ரைனிங் கிரவுண்டில் அவருடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுனால தான் இஸ்மாவை நான் வந்து ஃபார்வர்டாக வச்சு ஆடினேன். ஸோ வந்தவுடனே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்மா வந்து ரைட் விங்கரில் அதர் மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி இல்லை சப்ஸ்டியூட்டாக வரும்போதும் சரி அவ்வளோ ஒரு இதாக ஆடலை, ஒரு இன்டென்ட்டே இல்லாத மாதிரி தான் ஆடினார். ஏதோ வந்தோம் ஆடினோமேனு ஒரு மந்தமான பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது. பட் ஃபார்வர்டாக இறக்குன உடனே இவரா இஸ்மா, இவர் தான் இப்படி ஆடினாரா, இவர் தான் இதுக்கு முன்னாடி வர கேவலமாக ஆடினாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை வந்து எல்லா மத்தியிலையும் எழுந்த வச்சிட்டார். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். அதுவும் ஒரு சோம்பேறித்தனங்கள் இல்லை ஃபார்வர்டில், அவரால் முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதான் பர்ஃபார்ம் பண்ணார். அதனால் இது வந்து ஒரு நல்ல சிக்னலாக இருக்குது சென்னை எஃப்சிக்கு இஸ்மா வந்து கோல் ஸ்கோர் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ யாக்கூப் சில்வெஸ்டரை எதனால் பெஞ்சில் வைக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ யாக்கூப் சில்வெஸ்டர் நல்ல பிளேயர் தான், அதில் வந்து எந்த ஒன்றுமே இல்லை. ஸோ நான் வந்து ஒரு சப்ஸ்டியூட் பண்ணேன், லாஸ்ட்டு 15 நிமிஷம் தான் யாக்கூப்க்கு கொடுத்தேன், அதுவும் ஒரு நல்ல காம்படிஷன். அப்பயும் அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணார் அப்படின்னு சொன்னார். பட் இப்போ டூ மச் ஆஃப் ப்ராப்ளம்ஸுங்கிறது சென்னை எஃப்சி மத்தியில் வரும். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு ஃபார்வர்டை மட்டும் நீங்கள் போட்டானோன்னா யாக்கூப் சில்வெஸ்டரா இல்லை இஸ்மாவா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இதே 4-4-2 போட்டாடும்போது இஸ்மா அண்ட் யாக்கூப் சில்வெஸ்டர்னு ஒரு ரெண்டு ஸ்ட்ரைக்கரோட சென்னை எஃப்சி ஆடலாம். அப்போ ரஹீம் அலி ரைட் விங்கில் போடுறதா இல்லை ஃபட்டுலோ ரைட் விங்கில் போடுறதா அப்படிங்கிற குழப்பங்களும் இப்போ சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் மத்தியில் வரும். ஸோ இதுக்கு எல்லாமே கோச் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் இந்த டாக்டிக்ஸை வந்து உருவாக்குறாரு, இந்த டீமே அவர் தான் பில்ட் பண்ணுறாரு, பிளேயிங் ஸ்டைலும் அவரோடது தான். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, இல்லை இஸ்மா வந்து ஒரு சூப்பர் சப்பாக ஒரு 70th இல்லைனா ஒரு 90th இல்லைனா ஒரு 60th மேலே அவரை இறக்கி விடலாமா அப்படிங்கிற ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து ஷபாகிட்ட இருக்கும். ஸோ எப்படி அதெல்லாம் வச்சு இந்த வருஷம் அதாவது லான்சராட்டி வர வரைக்கும் இந்த ஜனவரி மந்த்தை எப்படி வந்து சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் லாஸ் ஆகாமல் கடக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயமாக இருக்க போகுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க சென்னை எஃப்சி அப்படிங்கிறது ஃபேன்ஸ் பார்க்க ரொம்ப ஆர்வலாக இருக்காங்க. அடுத்த மேட்ச் வந்து எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ அந்த பிரைட்டுங்கிற பிளேயர் வந்ததுக்கப்புறம் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் ரொம்ப ரொம்ப டைட் ஆகிட்டாங்க, அவங்கள பீட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸும் ஆர்வமாக இருக்காங்க. எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஒரு கோபமும் இருக்குது, ஜெயிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு கோபமும். பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது, கோச்சோடைய டாக்டிக்ஸ் வந்து எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுக்கு அகேன்ஸ்டாக எப்படி இருக்க போகுது. ஸோ போன கேமே ஒரு ட்ராவில் இருந்தது, இந்த கேம் நிச்சயமாக நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எல்லா கவனமும் ஷபாக்கு இருக்குது. என்ன நடக்கும்னு பார்க்கலாம், மீண்டும் சந்திப்போம்.